ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா ரெசிபி. இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா ரெசிபி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து குக்கிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அடுப்பில் வந்து எப்படி எல்லாம் சமைக்க போகிறேன்றதை காமிக்க போகிறேன். அம்மா வீட்டில் தான் வந்து எடுக்கிறேன். எனக்கு உடம்பு வர சரியில்லை, வீடியோ எடுக்கணுன்றதுனால நானே சமைக்கிறேன். நம்ம வந்து இன்றைக்கி கழனி அரிசி தான் இங்கே வந்து சமைப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக சத்தானது. நம்ம கடையில் வாங்குறத விட இது மாதிரி கழனி அரிசி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. கழனியில் வந்து பறிச்சுட்டு வந்த கீரை சிறுக்கீரை கடையை போகிறேன். எனக்கு சாதம் செய்கிறேன், வாங்க எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து அடுப்பில் பற்ற வச்சுட்டேன். அடுப்பில் வந்து தண்ணி கொதிச்சிட்ருக்கு. கிராமத்துலலாம் இப்படி தான் செய்வாங்க, சட்டியில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி வந்து இதை மாதிரி கொதிக்கிற டைமில் வந்து அரிசி போட்டோம்னா சாதம் வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். இந்த மாதிரி தண்ணி கொதிக்கிறப்ப தான் வந்து அரிசி போடுவாங்க. நான் இதை மாதிரி கரண்டியில் எடுத்து போட்டுக்கிறேன். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி செய்ய மாட்டாங்க, தண்ணி நல்லா கொதித்த உடனே செய்வாங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும், சாதம் கெடாமல் இருக்கும். காலையில் செஞ்சாங்கன்னா நைட்டு வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும். அரிசி இதை மாதிரி போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து அம்மா வந்து நல்லா தைரியமாக செய்வாங்க, எனக்கு கொஞ்சம் பயம். இதெல்லாம் செஞ்சேன், இப்போ வந்து நான் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரிலாம் செய்கிறதுக்குல்ல கேஸ்லேயே சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். டவுனில் இருக்கிறதுனால நம்ம இப்போ அரிசி சேர்த்துட்டேன். கிராமத்துலலாம் வந்து காலையிலே வந்து சமைச்சு முடிச்சுருவாங்க. காலையில் ஒரு டிஃபன், மதியம், நைட்டு அப்படிலாம் செஞ்சிட்ருக்க மாட்டாங்க. செய்வாங்க டிஃபனு, அது வந்து கேஸ்லேயே செஞ்சுருவாங்க. இருந்தாலும் சாதமும் வந்து சேர்த்து செஞ்சுருவாங்க ஒரு ஒரு டைம், டிஃபன் இல்லாமல். இதை மாதிரி சட்டியில் தான் இருக்கும் தட்டு. நான் ஆல்ரெடி என் வீடியோவெலாம் பார்த்துருப்பீங்க, என் வீடியோ பார்க்குறவங்க தெரியும். இந்த மாதிரி மண் சட்டி தட்டில் வச்சோம்னா கையில் தண்ணி படாது, அதனால இந்த மண் சட்டி யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நான் கீரைக்கு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்து பருப்பு வந்து எடுத்து ஊற வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 4-5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். 2 பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை வந்து சட்டியில் சேர்த்துறேன். சட்டியில் சேர்த்து உடம்புக்கு நல்லது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்போல்லாம் வந்து சட்டிலே செஞ்சாங்க, உடம்பு நல்லா இருந்தது. இப்போல்லாம் வந்து நான்ஸ்டிக் அப்படி இல்லை தவா இதில் மாதிரி யூஸ் பண்ணுறதுனால உடம்புக்கு ரொம்ப கெடுதலாக இருக்குது. இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா பருப்பு வெந்ததுக்கப்புறமா வந்து இப்போ தான் ஊற வச்சு போட்டிருக்கேன். பருப்புலாம் நல்லா வெந்து வரட்டும், அதுக்கப்புறமா கீரையை சேர்த்துக்கலாம். உடம்பு சரியில்லை எனக்கு ஒரு வாரமாக, வீடியோ சரியாக போட முடியல. பார்த்துருப்பீங்க நீங்களே, இப்போ தான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், 2 நாள் ஆகுது. 65 போட்டிருக்கேன் காலிஃப்ளவரில், பாருங்கள். அந்த லிங்க்கும் தரேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நான் கீரைலாம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டேன், பருப்பு நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், சாதம்லாம் வந்து நல்லா வெந்துடுச்சு. கொதி வந்து தட்டெல்லாம் எடுத்துட்டேன், சாதமாக வெந்துடுச்சு. இதை இப்போ சாதம் வடிச்சிக்கலாம். சாதம் எப்படி வடிக்கிறேன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த பக்கம் வந்து பருப்பு வெந்துடுச்சு பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும், அப்போ தான் கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம சாதம் மட்டும் இப்போ வடிச்சிக்கலாம். சாதம் எப்படி வடிக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து பக்கத்தில் அடுப்பில் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி போட்டு வச்சாங்கன்னா நமக்கு வடிக்கிறது கஷ்டம், ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து மேடாக இது பண்ணி ரவுண்டாக பள்ளமாக வச்சுருப்பாங்க. கல் சட்டி வந்து ஆடாமல் இருக்கும். இந்த பருப்பு சட்டியில் தான் நான் வந்து சாதம் வடிக்க போகிறேன். இந்த தட்டை வந்து மூடிடலாம். மூடிட்டு இப்போ நான் வடிச்சிக்கிறேன். இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் வடிக்கிறதுக்கு. ஹைட்டு வச்சு இந்த மாதிரி பள்ளம் வச்சோம்னா இந்த மாதிரி வடிச்சிட்டு பொறுமையாக விட்டோம்னா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சிட்ருக்கோம். தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக லைட்டாக ஃப்ரண்ட்டில் நவுத்தி இந்த மாதிரி வடிச்சு விட்டுட்டோம்னா சாதம் வந்து நமக்கு ஸ்டெடியாக நின்றுடும். சாதம் வந்து நமக்கு தண்ணீர் இருக்கு, நல்லா வந்து கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். பருப்பு இந்த பக்கம் நல்லா வெந்துட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். கீரை சேர்த்து கடைஞ்சிக்கலாம். பருப்பு தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு, பருப்பெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நக்கீரை வந்து நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன், 2 தண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ வந்து கீரையை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து குக்கரில் செய்கிறது, கேஸில் செய்கிறத விட இதை மாதிரி அடுப்பில் செஞ்சோம்னா சட்டியில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
ரொம்ப நல்லது. கொஞ்சம் கொஞ்சமாக கீரை வந்து உள்ளே போட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கரண்டியில் உள்ளே அமைக்கி விட்டோம்னா கீரை உள்ளே போயிடும். வெந்ததுன்னா வந்து நம்ம கொஞ்சமாக தான் வரும் கீரை. எல்லா கீரையும் இப்போ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அடுப்பில் வந்து உங்களுக்கு முடிஞ்சதுன்னா நீங்களும் அடுப்பில் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், இடம் வசதி இருந்ததுன்னா. எல்லா கீரையும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கீரை வந்து கலர் மாறாது, உப்பு சேர்த்தோம்னா அப்படியே வந்து க்ரீனாக இருக்கும். உப்பு சேர்த்து லைட்டாக இப்போது சாதம் வடித்து வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். சாதம் பாருங்கள் நல்லா பல பலன்ருக்கு, நல்லா கழுனு அரிசி நல்லா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வேறு பாத்திரத்தில் மாற்றி அடித்தாச்சு. இப்போ வந்து நான் கஞ்சி வத்தல் போடுறதுக்காக வந்து ஒரு அரை கிலோ அரிசி பச்சை அரிசி ஊற வச்சுருக்கோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். இது வந்து நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் மிக்சிலேயே அரைச்சிட்டு அது வந்து கஞ்சி வத்தல் போட போகிறோம். அதையும் நான் காட்டுறேன் எப்படி செய்கிறோன்றதையும். நல்லா அரிசி வந்து ஊறட்டும். இது வந்து நேற்று போட்டோம், சும்மா ஒரு கால் கிலோ அரிசி போட்டோம். பாருங்கள் எவ்வளோ வத்தல் வந்திருக்கு, இந்த பாட்டிலுக்குள்ளே ஃபுல்லாக வந்துச்சு. இன்னும் நாங்கள் பொறிக்கலை, இன்றைக்கி தான் பொறிச்சிக்க போகிறோம் கீரைக்கு வந்து தொட்டுக்கிறதுக்காக. இந்த பாருங்கள் நேற்று போட்ட வத்தல் ரெண்டு நாள் ஆச்சு, இதை வந்து எடுத்துட்டோம் நாங்கள், நல்லா காஞ்சிடுச்சு. இன்றைக்கும் ஒன் டைம் வந்து காய வச்சுக்குவோம், நல்லாயிருக்கும். இந்த வத்தல் வந்து நம்ம கடையில் வாங்குறத விட இதை மாதிரி செஞ்சோம்னா சுத்தமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் வந்து எப்படி போகிறதுன்றத காமிக்கிறேன். இப்போ வந்து கீரையை வந்து கடையெல்லாம் வெந்துட்டுருக்கு கீரை. இந்த வத்தல் எப்படி போகிறதுன்னு மதியம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. வந்து நம்ம கீரைக்கு வந்து தாளிக்கிறதுக்காக வந்து ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், அது வந்து கிள்ளி வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு ரெண்டு பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். இப்போ இதை வறுத்து எடுத்துக்கணும் நம்ம. அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன், நான் வத்தலை வறுத்துக்க போகிறேன். ஆயில் வச்சுட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. இந்த ஆயிலை வறுத்துட்டு ஆயிலை எடுத்து மாற்றிட்டு அந்த வானல்லையே வந்து நான் மிளகாய் வந்து தாளித்து எடுத்துக்க போகிறேன். நமக்கு வந்து பாத்திரமும் எவ்வளோ சிக்கனமாக செய்யணுன்றதும் நான் அந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். கொஞ்சம் பாத்திரத்துலேயே நான் சமைச்சிருக்கேன். இப்போ நல்லா காஞ்சிட்ருக்கு ஆயில். நம்ம வந்து இந்த சொன்ன இல்லைங்களா கஞ்சி வெத்தல், இன்றைக்கி இப்போ பொறிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வறுக்க போகிறோம், இந்த வருஷம் போட்டதில்ல. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. ஒரு அப்பளம் போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா வந்து வருந்து வருதா பார்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகலாம். அப்பெல்லாம் என்னால் ஒன்றும் பேசவே முடியல, வாய்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு டல்லாக தான் இருக்கும். கொஞ்சம் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இந்த டைமு ஆயில் காயில், அதனால் வந்து நல்லா வரல ஆயில். பாருங்கள் சரியாக வரல, நான் டக்குன்னு போட்டுட்டேன். இப்போ நல்லா ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து பெருசாக வருது. நம்ம வந்து ஆயில் வந்து கொஞ்சம் ஆயிலில் கூட இதை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம், அதிகமாக தேவை கிடையாது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டோம்னா, நம்ம பெருசாக போட்டோம்னா தான் ஆயில் நிறைய ஊற்ற வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டுட்டோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஆயிலே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா வந்து சூப்பராக பொறிஞ்சு வருது. ரெண்டு நாள் தான் ஆகுச்சு இதை போட்டு. இன்றைக்கி ஒரு டைம் காய வைக்கலான்னு நினச்சோம், ஆனால் நல்லா தான் வருந்து வருது. இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் காய வச்சுக்கிறோம். இப்போ தேவைக்கு மட்டும் நாங்கள் வறுத்துக்கிறோம், மீதி வந்து காய வச்சு வறுத்துக்கிறோம். இப்போ எல்லாமே வறுத்துடலாம் ஃபுல்லாக. ஆயில் வந்து அப்பளம் வறுத்து எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு எண்ணெயை வந்து நான் மாற்றிட்டேன். கொஞ்சம் தேவையான அளவுக்கு வச்சுட்டேன். ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கேன். கடுகு நல்லா பொறிக்கிட்டோம். இப்போ பாருங்கள் பூண்டும் மிளகாய் ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறோம். நம்ம இது மாதிரி வறுத்து கடைஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வேக வைக்கிறப்ப கொஞ்சமாக பச்சை மிளகாய் போட்டோம் ஒரு மூணு. இப்போ வந்து மிளகாய் வறுத்து அதில் வந்து சேர்த்து கடைஞ்சிக்கலாம் கீரையில். என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் இதை மாதிரி தான் செய்வேன். கீரை எப்பயுமே மிக்சியிலலாம் சேர்த்துக்க மாட்டேன், பருப்பு சட்டையில் தான் கடைவேன். இதை மாதிரி மிளகாவெல்லாம் தாளித்து தான் நான் குட்டி கடைவேன். இது டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். மிளகாலாம் நல்லா வந்து வறுந்து வரட்டும். நீங்கள் பாருங்கள் அப்பளம் பாருங்கள் எவ்வளோ வந்து பொறிச்சு எடுத்துருக்கோன்னு.
இந்த பெரிய பாத்திரம், இந்த பாத்திரக்குள்ளே ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். இதில் வந்து நான் பாதி அளவுக்கு தான் பொரித்தேன், உங்கள்கிட்ட காமிச்சேன் இல்லைங்களா, இந்த டப்பாவில் பாதி அளவுக்கு இருக்கேன். இதில் பாதி தான் நான் பொரித்தேன் பாருங்கள், எவ்வளோ வந்திருக்கு, ஒரு பெரிய குண்டானில் ஃபுல்லாக வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம வீட்லேயே வந்து வத்தலெல்லாம் செஞ்சிட்டோம்னா நமக்கு வந்து பைசாவும் மிச்சமாகும், ரொம்ப சுத்தமாக டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் உடம்புக்கு நல்லது எல்லாருக்கும். இப்போ வந்து சாதம் வந்து தைப்பூசத்துக்கு வந்து நம்ம வீட்டில் அன்னதானம் செஞ்சாங்க, சாதம் மீந்துடுச்சு. அந்த சாதம் வந்து வத்தல் போட்டு வச்சுருக்கோம், நிறையவே இருக்குது. இந்த பாட்டிலுக்குள்ளே இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. இது வந்து சரியாக காயலை, அதனால் வந்து கொஞ்சமாக வறுத்து பார்க்கலான்னு வறுத்தோம், கொஞ்சம் காயாதனால இதை மாதிரி இருக்குது, அதனால நிறுத்திட்டோம் வறுக்கில், இது மட்டும்தான் வறுத்துருக்கோம். இந்த வத்தல் அதை விட சூப்பராக இருக்கும், சாதம் மீந்துச்சுன்னா இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். சாதம் மீந்ததுன்னா ஒன்றுமே இல்லை, அது கூட வந்து சால்ட்டு இங்கே மிளகாய் வந்து வறந்துருச்சு, நல்லா ஆஃப் பண்ணிக்கிறேன் கேஸை. சாதம் வந்து மீறுது இல்லைங்களா, அந்த சாதத்தை வந்து நம்ம ஜீரகம், மிளகாத்தூள், மிளகாத்தூள் போடலன்னா கூட நீங்கள் வந்து வரமிளகாய் வந்து ஒரு நாலஞ்சு வரமிளகாய் மிக்சியில் அரைச்சி பவுட்ரு மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து ஜீரகம், உப்பு, மிளகாய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு கையிலே, மிக்சியில் கூட போட தரல, சாதம் நல்லா சாஃப்டாக இருந்ததுன்னா நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு பிசைஞ்சி நீங்கள் வந்து நீங்கள் வெயிலில் காய வச்சு ஒரு ரெண்டு நாள் காய்ஞ்சதுக்கப்புறம் எடுத்து திரும்ப வந்து துணியிலேருந்து எடுத்து ஒரு நூல் துணி போட்டு காய வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி வெளியில் எடுத்து ஒரு கவர் மேலே போட்டு காய வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெயில் பொரிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம், குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரியும் கொடுக்கலாம். வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி மீற சாதத்தில் கூட நீங்கள் இது மாதிரி வத்தல் செஞ்சுக்கோங்க. இது நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன், இந்த சுடு தண்ணியிலே நல்லா வந்து நமக்கு ஊறிடும். இப்போ பருப்பு சட்டியில் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் வறுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, இந்த மிளகாயெல்லாம் வந்து இதில் சேர்த்துக்கிறேன், பூண்டெல்லாம் நம்ம சேர்த்துட்டு இப்போ கீரையை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக தான் தெரியும் சட்டியில் வந்து சூடாக எடுக்கிறதுக்குன்னு, நமக்கு வந்து அதிகம் சூடு இருக்காது சட்டியெலாம். ஆனால் குழம்பு கொதிச்சா மட்டும் சீக்கிரம் ஆறாது, நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா கூட வெளியில் எடுத்து வச்சா கூட. இப்போ இந்த மாதிரி தண்ணியை வந்து நம்ம ஜல்லிக்கரண்டி இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி வச்சு பிடிச்சிட்டோம்னா தண்ணியெல்லாம் வந்து வடிகட்டிட்டோம், ஈஸியாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. இது என்னடா இவ்வளோ கஷ்டமாக ஒரே குக்கரில் போட்டு செஞ்சிடலாம்னு நினைப்பீங்க, அது வந்து அந்தளவுக்கு நல்லதில்லை, டேஸ்ட்டும் இருக்காது. இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டோம், இந்த மாதிரி பெருமனாக இருக்கும், அதை வச்சுட்டு அதுக்கு மேலே பருப்பு சட்டி வச்சுட்டு நம்ம வந்து இதை கீரையை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம், நைஸாக கடைஞ்சி எடுத்துக்குவோம். இப்போ நான் கடைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் கீரையை வந்து பாருங்கள், கீரையெல்லாம் வந்து நல்லா கடைஞ்சிட்டேன், நல்லா மசிஞ்சிருச்சு, போதும் இந்த அளவு கடைஞ்சது. இப்போ தண்ணி வந்து நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, கீரையை வந்து வடிகட்டிட்டு அந்த தண்ணியே சேர்த்துக்குவோம், அதெல்லாம் சத்துருக்கோம், வேறு வந்து தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டாம், இந்த தண்ணி மிக்ஸ் பண்ணி கடைஞ்சாலே போதும் நமக்கு. இப்போ லைட்டாக வந்து ஒரு கடை கடைஞ்சிடலாம் இதில். இப்போ பாருங்கள் கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு நமக்கு. நம்ம இன்றைக்கி அடுப்பில் சட்டியில் செஞ்ச கீரை ரெடி ஆயிடுச்சு, ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை மாதிரி செஞ்சோம்னா. இப்போ வந்து நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன், இதில் என்ன கொஞ்சம் வந்து தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதையும் வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். கீரை வந்து கட்டியாக சாப்பிட்டோம்னா அது வந்து டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், இந்த மாதிரி தண்ணியாக செஞ்சு சாப்பிட்டோம்னா இதில் வந்து நமக்கு நிறைய நீர் சத்து கிடைக்கும், இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கஞ்சி வத்தலுக்கு தண்ணி வச்சிட்டோம், தண்ணி நல்லா காஞ்சிட்ருக்கு, எல்லாமே நம்ம அடுப்பில் தான் இன்றைக்கி செய்கிறோம்.
தண்ணி நல்லா கொதிக்கணும், அந்த டைமில் தான் வத்தல் போட முடியும். இந்த அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி விட்டு தேவையான அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். வரமிளகாய் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இந்த ஜவ்வரிசியும் வந்து இதிலே வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை வந்து நல்லா நம்ம வந்து ஒரு நொய் பதத்துக்கு வந்து உடச்சி எடுத்துக்கலாம், அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம இந்த மிக்சி ஜார்லேயே வந்து அரிசி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு அரைச்சிட்டேன். அரிசி இதை மாதிரி தான் வந்து நொய் வட்டம் அரைச்சி எடுத்துருக்கேன். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா சாப்பிட்றப்போ பொறப்புறன்னு இருக்கும். அதனால் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இது தேவையான அளவுக்கு வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நம்ம மிளகாய் ஜவ்வரிசி அரைச்சோம் இல்லைங்களா, இது வந்து முழுசாகவும் சேர்த்துக்கலாம். இதை மாதிரி சேர்த்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். முழுசாக சேர்த்தோம்னா நமக்கு வந்து அதில் தெரியும். நான் அந்த மாதிரியும் செய்வேன், இந்த மாதிரியும் செய்வேன். பச்சை மிளகாய் சேர்த்து இன்றைக்கி இந்த மெத்தடில் செஞ்சுருக்கேன். இப்போ இதையே வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ஜவ்வரிசி மிளகாய் வந்து அரைச்சதை சேர்த்துக்கிறேன். ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் வந்து நல்லா வாசனையாக இருக்கும், நமக்கு வந்து ஜீரணம் ஆகும். இதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெருங்காயிடுமா, நல்லா பெருங்காயெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி வந்து நமக்கு நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற டைமில் இதை வந்து எடுத்து ஊற்றி நல்லா தடவி நல்லா கஞ்சி வந்து கூழ் பதத்துக்கு வெந்து வரணும். அந்த டைமில் எடுத்துடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. உங்களுக்கு ஆவியில் வந்து தெரியுதா இல்லையா தெரியல. தண்ணி வந்து நல்லா எவ்வளோ கொதிக்குதோ அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் பதம். தண்ணி கொதிக்காமல் செய்யக்கூடாது, மாவு பச்சையாகவே இருக்கும். இப்போ வந்து நான் இதை கலக்கிட்டேன். ஏன்னா இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு கலக்கி வச்சதுனால அப்படியே இருக்குது. இப்போ கலக்கினோம்னா வந்து எல்லாமே ஒரே ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகிடும். இப்போ நான் இதை வந்து ஊற்றிக்கிறேன். நல்லா இதை மாதிரி ஊற்றிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து கண்டினியூவாக வந்து நல்லா கலக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்து கட்டி கட்டி ஆகிடும். அப்போ வந்து கஞ்சி வத்தல் போட செட் ஆகாது. இதை மாதிரி நல்லா வந்து கலக்கிட்டே இருக்கணும் நம்ம. நமக்கு வந்து அடுப்பு வந்து நல்லா எரிஞ்சிட்ருக்கணும். நீங்கள் வந்து கேஸில் செஞ்சாலும் சரி, அடுப்பில் செஞ்சாலும் சரி, நமக்கு வந்து ஒரே கண்டினியூவாக வந்து அது வேகிற வரைக்கும் நமக்கு கட்டியாகாமல் கலக்கிட்டே இருக்கணும் நல்லா. இது நல்லா வந்து வெந்து, இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கு இல்லைங்களா, நல்லா வெந்து அந்த அரிசி நொய் வட்டாக இருக்கு இல்லைங்களா, அது ஜவ்வரிசி எல்லாம் வேகணும். இல்லைனா வந்து நமக்கு ஜீரணாகாத வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும். பச்சையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு, நல்லா கூழ் பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த பதம் போதும் நமக்கு. நம்ம போட்டது 1/2 கிலோ அரிசி தான் போட்டோம். பாருங்கள் எவ்வளோ பெருசு குண்டாக வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக வந்து இப்போ ரொம்பிடுச்சு கஞ்சி. இப்போ வந்து நான் மாடியில் போயிட்டு நல்லா வேஷ்டி நினச்சி வச்சுருக்கேன். ரேஷனில் கொடுத்தாங்க இல்லைங்களா அந்த வேஷ்டியை, அதில் வந்து நம்ம ஊற்றுறப்ப நான் உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். பாருங்கள் கஞ்சி வந்து நல்லா எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி வந்து வேஷ்டியை நல்லா போட்டுட்டேன். போட்டுட்டு சைடில் இந்த மாதிரி வந்து காற்றுல பறக்காமல் இருக்கிறதுக்காக கட்டை இந்த மாதிரி கம்பி ராடு வச்சுட்டேன். காற்றுல துணி பறக்காது. இந்த மாதிரி கிண்ணத்தில் நான் ஊற்றி வச்சுக்கிட்டேன். 2 கிணத்துல இப்போ நானும் என் தம்பி ஃப்ரெண்டு பேரும் தான் ஊற்ற போகிறோம். இதை மாதிரி ஊற்றி வச்சாச்சு. இப்போ வந்து இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம் லைனாக. ஃபஸ்ட்டு இந்த ஓரத்துலேருந்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி ஊற்றிட்டால் போதும். நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல்லாக காயணும், நாளைக்கு ஃபுல்லாக காயணும். நமக்கு நாங்கள் வந்து இன்றைக்கி லேட்டாக போடுறோம். இப்போவே 11 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. கொஞ்சம் வேலை இருந்தது எல்லாம் கும்பலாக இருந்தாலே இப்படி தான் ஜாலியாக இருக்கிறதுனால வேலையே சீக்கிரம் ஆகலை. குழந்தைங்களாக இருக்கிறதுனால எல்லாம் பேசிகிட்டே விளையாடிட்டே இருந்திருக்காங்க, அதனால் டைம் ஆகிடுச்சு. சரி நம்ம போட்டுருவோம் அப்படின்றதுனால இன்றைக்கி கொஞ்சம் போடுறோம். நேற்று போட்டது நல்லா இருந்ததுன்னு சொன்னோம் இல்லைங்களா, வத்தல் வறுத்து சாப்பிட்டோம். அதனால சரி கொஞ்சம் போட்டுட்டு நம்மளும் எடுத்துகிட்டு போகலாமேனு போட்டுட்ருக்கேன். இப்போ மதியம் ஆனாலும் பரவாயில்ல, 2 நாளைக்கு காயிட்டோன்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம். நாளைக்கும் ஃபுல்லாக காயட்டோம். நாளைக்கு ஈவினிங்காக நம்ம எடுத்து நம்ம வெளியில் காய வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து நான் ஊற்றி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், வத்தலெல்லாம் போட்டு முடிச்சிட்டோம் ஃபுல்லாக. நமக்கு ஒரு வேஷ்டிக்கு கொஞ்சம் மட்டும் கம்மியாகிடுச்சு, மீதியெல்லாம் வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம்.
நல்லா வந்து காயட்டோம், இன்றைக்கி ஃபுல்லாக காயட்டோம், நாளைக்கு ஃபுல்லாக காயட்டோம், நாளைக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் பாருங்கள், கோதுமை வந்து மாவு அரைக்கிறதுக்காக கழுவி காய வச்சாச்சு, நல்லா வந்து காஞ்சிட்ருக்கு. ரெண்டு நல்லா காய வச்சுருக்கோம், நல்லா காஞ்சிட்ருக்கு. பாதாம் வந்து நம்ம கணியில் மரத்தில் காய்ச்சது பாதாம் வந்து பறிச்சிட்டு வந்து காய போட்டிருக்காங்க, கீழே விழுந்ததெல்லாம். அதெல்லாம் வந்து உடச்சி பருப்பு எடுத்துக்குவாங்க சாப்பிட்றதுக்கு. நம்ம மரத்தில் கொய்யாக்காய் இருக்குது, இந்த கொய்யாக்காய் பறித்து எடுத்துக்கலாம். நித்து வந்து ரெண்டு காய் பெருசாக இருக்குது, கொய்யாக்காய் வேணும்னு ஒரே இடம். இப்போ அந்த ரெண்டு காயும் அரைச்சி எடுத்துக்கலாம். மற்றதெல்லாம் வந்து சின்னதாக இருக்குது, பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. அவ்வளோதான், மாட்டிடுச்சு, எடுத்துரு. ஆ, ஓகே அப்பா, ஷீட்டில் விழுந்துருச்சு பாருங்கள். காய் பாருங்கள், மரத்தில் நிறைய இருக்குது, ஆனால் வந்து சின்ன சின்னதாக இருக்குது. எல்லாம் வந்து பெருசாகணும், மரம் ஃபுல்லாக காய். நம்ம வீடு வந்து அம்மா வீடு வந்து மெயின்லே தான் இருக்குது. இங்கே பாருங்கள் ரோடு, நம்ம ரோட்டில் இருந்து அப்படியே நம்ம வீடு தான். இந்த மாதிரி முன்னாடி ஷீட் போட்டுப்போம், இந்த சைடில் மாடி இருக்குது, மெயின்லே தான் இருக்குது. காய் நிறைய இருக்குது, இதெல்லாம் வந்து குரங்கு வைக்கிறதே இல்லைங்க. அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது பாருங்கள், பக்கத்து வீடு அது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் நம்மளது ஒரு இடம் வந்து கட்டாமல் இருக்குது. இதை இருக்குது பாருங்கள், துணியெல்லாம் காயுது இல்லைங்களா, இதெல்லாம் தான் என் வண்டி இருக்குது பாருங்கள். அங்கே வந்து வெத்தலை செடி எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நான் என்னென்ன செடி இருக்குதுன்னு ஒரு நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம். இது பாதாம் காய் காஞ்சிட்ருக்கு, இந்த சைடு கோதுமை இருக்குது. இங்கே மேலே வந்து ஒரு சின்ன ரூமு, இதில் வந்து கோழியெல்லாம் வந்து முட்டை வச்சு பொறிச்சு எடுக்கிறாங்க, அழவத்துக்கு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், அம்மா வீட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இதுவும் நம்ம தேக்கு மரம் தான். இந்த சைடு அப்படியே வந்து அம்மா வீட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து குளம், இதுதான் வந்து குடிக்கிற தண்ணி. இந்த ஊரில் தண்ணி வந்து தெளிவாக இருக்கும், மேலே வந்து லைட்டாக வந்து நாகாய் தாமரை ஏதாவது போட்டு அந்த மாதிரி இருக்குது செடிங்கெல்லாம். தண்ணி ரொம்ப ஃபுல்லாக இருக்கும், இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி டேங்க் இருக்குது. அம்மா வீட்டு பக்கத்துலேயே வந்து ஸ்கூலு, டேங்க்கு, மெயின் ரோடு எல்லாமே வந்து பக்கத்துலேயே இருக்குது. பாருங்கள் பாருங்கள், காய் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். கொய்யாக்காய் வந்து நம்ம செடியில் வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்திருக்கோம். ஒரு ஒரு காய் எவ்வளோ பெருசு இருக்க பாருங்கள், நல்லா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நாட்டு கொய்யா தான், பார்க்குறதுக்கான பெருசாக இருக்குது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள் வத்தல் வந்து நம்ம நேற்று எடுத்தது, நம்ம போட்டிருக்க வத்தல் வந்து காஞ்சதுன்னா இதை மாதிரி தான் இருக்கும். நான் வந்து இப்போதைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன், ஏன்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சதை நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் எதை மாதிரி இருக்குன்னு. ஆனால் இப்போ வந்து நேற்று போட்டதை மட்டும் உங்களுக்கு காமிச்சிக்கிறேன், இதை மாதிரி தான் இருக்கும் வத்தல் நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தனா ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.